இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில பொருட்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே தானம் கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, தானம் கொடுத்தால் தரித்திரம் வந்துடும். தானம் தர்மம்ங்கிறது மிக முக்கியம். ஆனால் அதே தானம் தர்மத்தில் இதை செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில பொருட்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், காக்கா குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைங்க, தீனி வைங்க, வீட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய சாதம் தூக்கி கொட்டக்கூடியதெல்லாம் எடுத்து மாடியிலையோ இல்லை கீழேயோ வீட்டில் எங்கன்னா ஒரு பக்கமாக வச்சிங்கன்னா காக்கா குருவி வந்து சாப்பிட்டுட்டு போகும். குப்பையில் போட்டு அதை தண்ணியில் கரைச்சி விட்டுறாமல் பார்த்துங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம், இதனால் ஒரு புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் அதாவது பெண்கள் தானமாக கொடுக்கக்கூடாத விஷயங்கள். பொதுவாகவே உலகத்தில் தானம் செய்வது தான் சிறப்பு. எதை வேண்டுமானாலும் தானம் செய்யலாம், அதில் ஒரு மாற்றம் இல்லை. எதை தானம் செய்தாலும் அது வந்து சிறப்புடையதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று ரெண்டு தான் இருக்குது, அதை பார்ப்போம். அதாவது கட்டிக்கிட்டு இருக்கிற திருமாங்கல்யத்தை, அதாவது கடவுளுக்கு தானமாக நம்ம போட்டுருவோம், வேண்டியிருப்போம் இல்லையா, அதை போட்டுருவோம். ஆனால் மனிதர்களுக்கு அதை தானமாக கொடுக்கக்கூடாது, திருமாங்கல்யத்தை தானமாக கொடுக்கக்கூடாது. கல்யாண புடவைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், கல்யாணத்துக்கு அந்த புடவையாக அந்த புடவையை வேற யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது, பிறருக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி எச்சில் சாதம், நம்ம சாப்பிட்ட சாதத்தை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். வீட்டில் சாப்பிடுவாங்க, இப்போ நம்ம சாப்பிட்டதை பையன் சாப்பிடுவாங்க, கணவன் மனைவி, இப்போ இது வேறு. பிறருக்கு நம்ம சாப்பிட்ட மீதி சாதத்தை தானமாக பிறருக்கு கொடுக்கக்கூடாது, மிகப்பெரிய கஷ்டம் வந்துடும். பாய் படுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கணவன் மனைவி பயன்படுத்தப்பட்ட பாய் அல்லது அந்த பெட்ஷீட்டு, இதை தானமாக பிறருக்கு கொடுக்கக்கூடாது, அடுத்த ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது. மெட்டி கொடுக்கக்கூடாது. உள்ளாடைகள், பெண்களுடைய உள்ளாடைகளை பிறருக்கு தானமாக கொடுக்க முடியாது, எல்லாம் தரித்திரத்தை சேர்ந்துடும். தலையில் சூடிய புஷ்பம், பூ போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த பூவை வச்சுட்டு இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது, அதுவும் செய்யக்கூடாது. பொட்டு, பொட்டு அப்படின்னா நம்ம நெத்தியில் இருக்கிற பொட்டியே திரும்பி இப்போ வந்து ஸ்டிக்கர் போட்டு ஆகிடுச்சு, குங்குமமாக வச்சுருந்தோன்னா அந்த குங்குமம் நெத்திலேருந்து எடுத்து இன்னொருத்தருக்கு பொட்டு இல்லைன்னு வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க, அது நடைமுறையில் இல்லை. ஆனால் ஸ்டிக்கர் போட்டு இருந்ததுன்னா டக்குன்னு இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு எடுத்து நெத்தியில் இட்ட இந்த பொட்டை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கக்கூடாது. அது சொந்தமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது, சுமங்கலிகள் இந்த வேலையை செய்ய முடியாது. இப்படி தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே தானம் கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, தானம் கொடுத்தால் தரித்திரம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் சுபிட்சம் நிலைக்காது. இதே திருமாங்கலியத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. இப்போ இதே வந்து ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டில் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவசரம், அவங்க அதை காப்பாற்றுறதுக்கு எதுவும் வழி இல்லைன்னா இந்த திருமாங்கலியத்தை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு விற்றுட்டு அதை செய்கிறதுனால எந்த தவறும் இல்லை. ஆனால் இதை நீ வச்சிக்கோ, இதை நீ கட்டிக்கோ, உன் நீ தாலி இல்லாமல் இருக்கிற, எனக்கு ஒன்றும் இது அவசியம் இல்லை, நானே என்னுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது, நீ அது கட்டிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் அது தரித்திரத்தை கொடுக்கும், அவர்களுடைய சந்ததிகள் நிலைக்காது, அதாவது சரியான முறையில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வரும்போது சில பேர், நான் கவனிச்சிருக்கேன், மெட்டியை கொடுத்துருவாங்க, இந்த நீ வெளியில் போறியா, இது நல்லா இருக்குது, புதுசாக நான் வாங்கினேன், இதை போட்டும் போன்னுவாங்க. இதெல்லாம் பகிரவே கூடாத ஒரு விஷயம். தலையில் வச்ச பூவை திருப்பி கொடுக்கறது கூட தரித்திரத்தை கொடுத்துரும். அது ஒருத்தர் தலையிலேருந்து இன்னொரு தலைக்கு போகக்கூடாது. புஷ்பங்கள் இதெல்லாம் வந்து பெண்கள் செய்யணும், நிறைய இருக்குது, எல்லாரும் அதிகமான ஒரு விஷயந்தான் இது. தானம் தர்மம்ங்கிறது மிக முக்கியம். ஆனால் அதே தானம் தர்மத்தில் இதை செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் செய்ய வேண்டாம், செய்தால் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். நான் சொன்னதை கவனம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.